சரியா? இப்ப நவ சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் நல்லா கவனி. இப்ப இதுக்கு என்ன பார்த்திருக்கோம், முன்னாடி பார்த்த நான் சொன்ன அதே மெத்தடாலஜில பாரு. ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனா நீ படிக்கும் போது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான் பிபிஎஸ்கே. சரியா? சோ இதுல என்ன சொல்லிருக்கேன், இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், கிராஃபிக்கல் ரெப்ரஸ் பிரின்சிபல் பார்த்திருக்கோம், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்திருக்கோம், அண்ட் சிமிலர்லி ஜென்ரேஷன் பார்த்திருக்க, அண்ட் சொல்ல ரிசல்ஷன் பார்த்திருக்க. இப்ப நீ என்ன பார்க்க போற அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸ்பெக்ட்ரம் வந்து நான் ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து நார்மலைஸ்டி எக்ஸ்பிரஷன்ஸ் தான், ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு எழுத போற அவ்வளவுதான். சரியா? அண்ட் தென் வி கோயிங் டு சீ பேண்ட்வித் அண்ட் தென் எரர் ப்ராபபிலிட்டி. சரியா? சோ இப்ப கவனி, இப்ப நம்ம பார்க்க போறது என்னது, ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன். என்ன சொல்லலாம், சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன். நல்லா கவனி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் செப்பரேட் மெத்தடாலஜி. அது வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ் நீ புரிஞ்சுட்டா எல்லாத்துக்கும் நீ என்ன பண்ணலாம், அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே நீ சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் எழுதலாம். சரியா? இப்ப கவனி, சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் என்ன சார் கவனி, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு டிட்டர்மைன் ஆர்த்தோகோனல் கேரியர் சிக்னல். எந்த சிக்னலா இருந்தாலும் சரி, பிபிஎஸ்கே சிக்னலா இருந்தாலும் சரி, பிஎஃப்எஸ்கே சிக்னலா இருந்தாலும் சரி, அண்ட் சொல்ல கியூபிஎஸ்கே சிக்னலா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகோனல் கேரியர் சிக்னலை ரெக்கவர் பண்ணணும். சரியா? ஆர்த்தோகோனல் கேரியர் சிக்னல் எப்படி சார் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபை ஒன் ஆஃப் டி அண்ட் ஃபை டூ ஆஃப் டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம், ஒரே ஒரு கேரியர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? இப்போ ஒரு நிமிஷம் கவனிங்க, இது எதுக்காக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஹவ் டு டிரா தி டயக்ராம் சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன். நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்னல் ஸ்பேஸ் எல்லாத்துக்குமே சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கியூபிஎஸ்கே எல்லாம் பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கும், பிபிஎஸ்கேக்கும் பெருசா இருக்கும். அந்த சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், அந்த சிம்பிளா எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டைன் டெரிவேஷன். அந்த டெரிவேஷன் வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க, சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் வரையறீங்க. சோ இதுல இப்ப ஃபர்ஸ்ட் திங் பாருங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிபிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் தான். இப்ப பாருங்க, இதுல எஸ் ஆஃப் டி பிபிஎஸ்கே எப்படி ரெப்ரசென்ட் பண்றீங்க, எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் டி ரூட் ஆஃப் டூ பி காஸ் டூ பை எஃப் நாட் டி. இதான் வந்து என்ன, நார்மலான பிபிஎஸ்கே சிக்னல். பிபிஎஸ் சிக்னல் இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? சோ அப்ப சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன்னாவே நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ரிகவர் தி ஆர்த்தோகோனல் கேரியர். சார் வாட் இஸ் ஆர்த்தோகோனல் கேரியர், ஆர்த்தோகோனல் கேரியர் எப்படி ரெப்ரசென்ட் பண்றான், இந்த கேரியர் இருக்குல்ல, இந்த கேரியர்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்பரேட் தி ஆர்த்தோகோனல் கேரியர் சிக்னல். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைவ் ஒன் ஆஃப் டி அப்படின்னு சொல்லலாம். அந்த கேரியரை என்ன சொல்ல போறேன், ஆர்த்தோகோனல் கேரியர்னு பிரிக்க போறேன். அப்பதான் என்ன என்ன பண்ண முடியும், சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியும். சோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we already have p. சரியா? ரூட் ஆஃப் 2p இருக்கு. நல்லா கவனி, எல்லாத்துக்குமே சேம் ஸ்டெப்ஸ் தான். என்ன பண்றீங்க அப்படின்னா, you will multiply and divide using root of 2b. என்ன பண்றீங்க, multiply and divide using root of tb. சரியா? ரூட் ஆஃப் பண்றீங்கிறேன். சரியா? ஏன் சார் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ கேன் ரெப்ரசென்ட் திஸ் பர்டிகுலர் சிக்னல். இந்த சிக்னல் நான் இப்படி பண்ணா என்ன பண்ண முடியும், இதை மட்டும் என்ன பண்ண முடியும், ஆர்த்தோகோனல் கேரியர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும், ஆர்த்தோகோனல் கேரியர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அந்த ஆர்த்தோகோனல் கேரியர் என்ன சொல்றேன், ஃபைவ் ஒன் ஆஃப் டி அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த சிக்னலை இப்ப புரியுதா என்ன பண்ணிருக்கேன், ஒரிஜினல் சிக்னல் கூட ஒன்னும் பண்ணல, என்ன பண்ணிருக்கேன், ரூட் ஆஃப் டிபி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிருக்கேன். அப்ப டிவைட் பண்ண என்ன வருது எனக்கு, இந்த சிக்னலை மட்டும் என்ன பண்ணலாம், phi 1 of t represent பண்ணலாம். சரியா? phi 1 of t represent பண்ணா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், p of t p root p into tb into phi 1 of t. அப்ப phi 1 of t தான் என்னது, ஆர்த்தோகோனல் கேரியர் அப்படினு சொல்றேன். சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், p tb என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா, பிட் எனர்ஜி அப்படினு represent பண்ணலாம். என்ன சொல்லலாம், பிட் எனர்ஜி அப்படினு represent பண்ணலாம். அப்ப என்ன பண்றேன், p tb என்ன பண்றேன், eb னு represent பண்றேன். என்ன represent பண்றேன், eb னு represent பண்றேன். அப்ப பாரு, root of p tb என்ன பண்றேன், root of eb phi 1 of t. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் b of t என்னது, b of t என்னது, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இதுலயே சொல்லிருக்கேன், என்ன சொல்லிருக்கேன், b of t is nothing but plus 1 or minus 1 அப்படினு சொல்லிருக்கேன். பைனரி 1 ஆ இருந்துச்சுனா plus 1, பைனரி 0 ஆ இருந்தா என்னது, minus 1. அப்ப இந்த b of t என்ன எப்படி ரெப்ரசன்ட் பண்றேன், plus or minus அப்படினு ரெப்ரசன்ட் பண்றேன். plus or minus 1 னு அர்த்தம். சரியா? plus or minus 1 இப்ப என்னது, root of eb phi 1 of t. வெரி சிம்பிள். இதுதான் bpsk உடைய
சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் சார் இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஹவ் டு டிரா த டயக்ராம் நல்லா புரிஞ்சுக்கோ இதை வச்சு எப்படி சார் டயக்ராம் வரைய முடியும் அப்படின்னா இதன் அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் என்ன பண்றீங்க ஒரே ஒரு கேரியர் சிக்னல் தான் யூஸ் பண்றீங்க அது என்னது 5-1 ஆஃப் டி அந்த 5-1 ஆஃப் டி கேரியர் என்ன இருக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கு என்னது ஒன் வந்து பிளஸ் ரூட் ஆஃப் இபி இன்னொன்னு வந்து என்னது மைனஸ் ரூட் ஆஃப் இபி இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நான் டயக்ராமேட்டிக்கலா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் பாரு என்ன பண்றான் இந்த பாரு என்ன பண்றீங்க ஒரே ஒரு கேரியர் 5-1 ஆஃப் டின்னு ஒரு கேரியர் இருக்கு அந்த கேரியர்ல என்ன இருக்கு பிளஸ் இபின்னு ஒன்னு இருக்கு மைனஸ் இபின்னு ஒன்று இருக்கு அதான் ரெப்ரசன் பண்ணிருக்கீங்க இங்க பாருங்க எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணிருக்கீங்க 5-1 ஆஃப் டின்னு ஒரு கேரியர் இருக்கு அது என்ன இருக்கு பிளஸ் இபின்னு ஒன்னு இருக்கு மைனஸ் ரூட் ஆஃப் இபின்னு ஒன்னு இருக்கு ரைட்டா அப்ப அதான் இங்க ரெப்ரசன்ட் பண்றேன் ஒரே ஒரு கேரியர் சிக்னல் ஒரு லைன் அதை என்ன பண்ற பிளஸ் ரூட் ஆஃப் இபி அண்ட் மைனஸ் ரூட் ஆஃப் இபி அப்படின்னு சொல்றேன் சரியா அப்போ இந்த பிளஸ் ரூட் ஆஃப் இபி என்னது ரெப்ரசன்ஸ் தி சிம்பிள் பைனரி ஒன் இது என்ன சொல்றோம் மைனஸ் என்ன சொல்றோம் ரெப்ரசன்ஸ் தி சிம்பிள் ஜீரோ சரியா இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் என்ன சரியா இது இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்க இட்ஸ் நத்திங் பட் என்னது இந்த சிக்னல் மைனஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சிக்னல் அப்போ பிளஸ் ரூட் ஆஃப் இபி மைனஸ் ஆஃப் மைனஸ் ரூட் ஆஃப் இபி அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி இஸ் ஈக்வல் டு என்ன சொல்லலாம் டூ ரூட் ஆஃப் இபி அப்போ பிபிஎஸ்கே சிக்னல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிம்பிள் அதாவது ஒரு பைனரி ஒன்னுக்கும் ஜீரோக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன்ல அதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி இஸ் ஈக்வல் டு டூ இன்டூ ரூட் ஆஃப் இபி புரியுதா எடவுட்ஸ் இருக்கா சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப சின்னது சரியா பிபிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அப்ப பாருங்க என்ன பண்றீங்க ஒண்ணு இல்ல ஒரே கான்செப்ட் தான் என்ன பண்றீங்க 5-1 ஆஃப் டி நான் பிரிக்கணும் ஆர்த்தோகனல் கேரியர் சிக்னல் தனியா பிரிக்கணும் சார் எப்படி சார் ஆர்த்தோகனல் கேரியர் பிரிக்க முடியும் ஒரிஜினல் சிக்னல் பிபிஎஸ்கே ஒரிஜினல் சிக்னல் கூட என்ன பண்றேன் ரூட் ஆஃப் பிடிபி சரியா ரூட் ஆஃப் டிபி டிபியை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றேன் டிவைட் பண்ண என்ன ஆயிடும் பிடிபின்னு வந்துடும் அப்புறம் இந்த சிக்னல் தனியா இருக்கும் இந்த சிக்னல் என்ன பண்றேன் ஆர்த்தோகனல் கேரியர் ரெப்ரசன்ட் பண்றேன் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்றேன் பி ஆஃப் டிபி என்ன பண்றேன் இபின் ரெப்ரசன்ட் பண்றேன் அண்ட் பி ஆஃப் டி என்ன பண்றேன் பிளஸ் ஆர் மைனஸ் ரெப்ரசன்ட் பண்றேன் அண்ட் இதை வச்சு என்ன பண்றேன் அப்படின்னா டயக்ராம் வரையறேன் சோ இப்ப நீ எந்த க்வெஸ்சன் படிச்சாலும் சரி சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டாவே என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் எத்தனை கேரியர் வேணா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் திங் என்னது 5-1 ஆஃப் டி பிரிக்கணும் அதாவது என்னது கேரியர் சிக்னல் பிரிக்கணும் இப்ப இங்க வந்து ஒரே ஒரு கேரியர் அதனால 5-1 ஆஃப் டி ரெண்டு கேரியர் என்ன பண்ணுவேன் 5-1 ஆஃப் டி என்ன 5-2 ஆஃப் டி அப்படினு பிரிக்கணும் சரியா அதுக்கப்புறம் அந்த சிம்பிளிஃபை பண்ணி அந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன பண்ணுவீங்க டயக்ராம் வருவீங்க திஸ் இஸ் கால்ட் அஸ் என்னது சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் அண்ட் தென் பேண்ட்வித் ஆஃப் பிபிஎஸ்கே சிக்னல் பிபிஎஸ்கே சிக்னலோட பேண்ட்வித் என்னன்னு பாரு பிபிஎஸ்கே சிக்னலை பொறுத்த வரைக்கும் நீ ஸ்பெக்ட்ரம் சிக்னல் ஸ்பெக்ட்ரம் வரதுன்னா உனக்கு தெரியும் ஸ்பெக்ட்ரம் நான் லாஸ்டா சொல்றேன் பிபிஎஸ்கே உடைய ஸ்பெக்ட்ரம் பாத்தீங்க அப்படின்னா உனக்கு தெரியும் அது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹவ் மெயின் லோப் அண்ட் அஸ்வல் சைட் லோப் இருக்கும் அதுல பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ரெண்டு ஃப்ரீக்வன்சி இருக்கும் ஒன்னது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அதாவது பைனரி ஒன் லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோமா சரியா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் எஃப் நாட் பிளஸ் எஃப் பின் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அண்ட் சிமிலர்லி லோவர் ஃப்ரீக்வன்சி என்ன பண்றேன் எஃப் நாட் மைனஸ் எஃப் பி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்போ பேண்ட்வித் நடத்திட்டீங்கன்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி போட்டிங் அப்படின்னா பேண்ட்வித் என்ன வருது டூ இன்டூ எஃப் பின்னு வருது இப்போ பாருங்க இந்த எக்ஸ்பிரஷன் தான் எஃப் நாட் பிளஸ் எஃப் பி மைனஸ் ஆஃப் எஃப் நாட் மைனஸ் எஃப் பி அப்படி போட்டீங்கன்னா வரும் இந்த இது வந்து பிளஸ் ஆயிருமா எஃப் நாட் மட்டும் கேன்சல் ஆயிருமா அப்போ என்ன வரும் ரூட் அதாவது டூ எஃப் பின்னு வரும் அப்போ பேண்ட்வித் ஆஃப் பிபிஎஸ்கே சிக்னல் என்னது இஸ் ஈக்வல் டு டூ எஃப் பி அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஸோ இது வரைக்கும் புரியுதா புரியுதா we have seen what is principle generation reception and then geometrical representation and then bandwidth பாத்துறோம் and then last error probability no 10 minutes இருக்கு I'll just go through this error probability error probability இதுக்குமே வந்து இப்போ எப்படி நான் signal space representation சொன்னனோ similarly error probability என்னது we have unique pattern இப்படி தான் follow பண்ணனும்னு இருக்கு simplification steps தான் மாறும் ஆனா என்ன மாறாது concept மாறாது சரியா நல்லா கவனி எரர் ப்ராபபிலிட்டியை மட்டும் தனியா 8 மார்க்ஸ்லயே 10 மார்க்ஸ்லயே கேட்கலாம் சரியா and now you will know what is bpsk signal bpsk signal எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னு தெரியும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க b of t into root of 2b cos 2 pi f naught t ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படி தெரியும் and similarly அதுலயே பைனரி 1 and பைனரி 0 இருக்கு அப்படி தெரியும் சரியா சோ அத தான் இங்க நான் ரெப்ரசன்ட் பண்றேன் இப்போ பாரு நம்ம என்ன பண்றோம் எரர் ப்ராபபிலிட்டில நார்மலா பைனரி 1 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்டே சொல்லிருக்கேன் root of 2b cos 2 by f naught t னு சொல்லலாமா and similarly x naught x2 of t எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் minus root of 2p cos 2 by f naught t னு ரெப்ரசன்ட் பண்ணலாமா and you know what is the value of a அந்த p எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியும் p ன்றது என்னது p is equal to a square divided by t அப்படினு சொல்றீங்க ஓகேவா சோ இப்போ கவனி p ஐ நார்மலைஸ் பண்றோம் நார்மலைஸ் பண்ணா என்ன வரும்
நார்மலைசேஷன் ஒரு ரூட் 2 மட்டும் இருக்கும். நார்மலைசேஷன் இஸ் நதிங் பட் p is equal to 1 னு கன்சிடர் பண்றது தான் நார்மலைசேஷன் அப்படி சொல்வீங்க. ஓகேவா? சோ இப்போ நீ தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படினா பைனரி 1 னா என்ன எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம், பைனரி 0 னா எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம். இது பிரின்சிபல்லே நம்ம சொல்லி இருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் எழுதலாமா? எப்படி எழுதலாம்? இப்போ பாரு x1 of t and x2 of t ரெண்டுமே சேம் தான். ஆனா ஒரே டிஃபரன்ஸ் என்னது? மைனஸ் சிக்னல் மட்டும் மாறி இருக்கும். அப்ப எப்படி எழுதலாம்னு பாரு. x2 of t னா எப்படி எழுதற? x2 of t is equal to minus of x1 of t எழுதலாமா? ஓகேவா? எப்படி எழுதற? x2 of t is equal to minus of x1 of t அப்படி எழுதற. ஓகேவா? இப்போ பாரு. நவ இதுதான் பேசிக் கான்செப்ட். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலா என்னன்னா மேட்ச்டு ஃபில்டரோட எரர் ப்ராபபிலிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா நீ தேர்ட் யூனிட்ல படிப்ப. ஆனா இந்த எக்ஸ்பிரஷன் இதுக்கு வந்து எப்படி வந்துச்சு நீ பாக்குறத விட இந்த எரர் ப்ராபபிலிட்டியை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இந்த ஃபார்முலால தான் நீ சர்ச் பண்ண போற. இதுக்கு தனியான டிரைவ் பண்ணா அது இன்னும் பெருசா போகும். சரியா? அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் ப்ராபபிலிட்டி கால்குலேஷனுக்கு இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் தான் ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோ. நீ கண்டுபிடிக்க போறது என்னது? இந்த எக்ஸ்பிரஷன் தான். இப்ப நம்ம எக்ஸ் நாட் ஆஃப் ஒன் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ போட்டது கூட இதுக்கான ரீசன் தான். சரியா? அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா திஸ் இஸ் தி ஃபார்முலா எரர் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? இதுதான் மேட்ச் ஃபில்டரோட எரர் ப்ராபபிலிட்டி நீ சப்ஸ்டிட் பண்ண போற. அப்ப அதனது 1/2 ERFC x01 of t - x02 of t டிவைடட் பை 2 √2 சிக்மா. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் தான். இந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படினா இது வந்து オリジナル எக்ஸ்பிரஷன் மேட்ச் ஃபில்டர். அதே மேட்ச் ஃபில்டர்ல காஷியன் நாய்ஸ் இருந்துச்சுனா எப்படி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறது பாரு. இதுக்கு மட்டும் தனியா எக்ஸ்பிரஷன் எழுதலாம். எதுக்கு மட்டும்? x0 of 1 of t minus x0 2 of t divided by sigma இருக்குல, அதுக்கு மட்டும் என்ன பண்ணா தனி எக்ஸ்பிரஷன் எழுதலாம். அதாவது ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 பை n0 0 to t x ஸ்கொயர் ஆஃப் t dt. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ஃபார்முலால தான் நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ண போறோம். சரியா? சோ இப்ப பாருங்க x0 1 of t minus x0 2 of t divided by sigma whole square is equal to 2 by n0 0 t x ஸ்கொயர் ஆஃப் t. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே? இப்ப பாரு x of t உங்களுக்கு என்ன தெரியும், அதே மாதிரி x1 என்ன தெரியும், x2 என்னன்னு தெரியும். இப்ப நாம இங்க என்ன கிடைச்சு கண்டுபிடிச்சிருக்கோம்? x ஸ்கொயர் ஆஃப் t சப்ஸ்டிட் பண்ணனும். சரியா? அப்ப x of t னா என்னன்னு பாரு. அப்ப கவனி x of t எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் நம்ம நார்மலா? x1 of t minus of என்ன பண்ணுவோம் x2 of t அப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? x1 of t minus of x2 of t ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்ப நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம்? x2 of t எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்? minus of x1 of t ரெப்ரசன்ட் பண்றோம். அப்ப அத சப்ஸ்டிட் பண்ணா வரும் 2 into x1 அப்படி வருமா? 2 into x1. அப்ப x of t ஓட வேல்யூ என்னது? 2 into x1. சரியா? அப்ப இந்த x of t ஏ இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? இங்க சப்ஸ்டிட் பண்ணா வரும் 2 into x1 ன்னு இருக்கா? அத சப்ஸ்டிட் பண்ணா வரும் x ஸ்கொயர் ஆஃப் t என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆயிடுமா? அப்ப என்ன வரும்? 4 x1 ஸ்கொயர் ஆஃப் t ஆகுமா? அதான் இங்க கொடுத்திருக்கேன். சரியா? அப்போ x of t ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்றேன். x of t என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 2 into x1 of t கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப அத ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு? 4 x1 ஸ்கொயர் ஆஃப் t கண்டுபிடிக்கிறேன். சரியா? அப்ப அத சப்ஸ்டிட் பண்ண என்ன பண்ணலாம்? அந்த 4 மட்டும் வெளிய எடுத்துட்டு போலாமா? 4 எடுத்து பண்ணா வரும் 8 by n0 வந்துருமா? இது மட்டும் இருக்குமா? இத மட்டும் இன்டகிரேட் பண்ணலாமா? இது எப்படி இன்டகிரேட் பண்ணலாம் பாரு. சரியா? கவனி. அப்போ x1 of t ஏற்கனவே நார்மலா என்ன பண்ணிருப்போம்? x of t எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும் தெரியும். x of t bps கேஸ்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவே? x of t is equal to root of 2p என்ன பண்ணுவ? b of t is equal to root of 2p cos 2 pi f naught of t னு சொல்லுவியா? அத ரெப்ரசன்ட் பண்ணலாமா? அப்ப என்ன எழுதலாமா இங்க? சரியா? root of 2p cos 2 pi f naught of t into dt னு எழுதலாம். இங்க என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கா? ஸ்கொயர் இருந்தா என்ன ஆகும்? root of 2p என்ன ஆகும்? 2p னு ஆகுமா? அத இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? நார்மலா என்ன பண்ணுவ? root of 2p cos 2 pi f naught of t னு எழுதுவ. கரெக்ட்டா? அத ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிடும்? இந்த cos வந்து ஸ்கொயரா மாறிடும். இந்த root of 2p என்ன ஆயிடும்? 2p னு மாறிடும். ஓகேவா? நவ ஐ அம் இன்டகிரேட்டிங். இன்டகிரேட் பண்றேன். இன்டகிரேட் பண்ண என்ன வரும் பாரு. என்ன பண்றேன்? இன்டகிரேட் பண்றது. ஒன்ஸ் அகைன் இன்டகிரேட் பண்றதுக்கு என்ன பண்றேன்? cos ஸ்கொயர் தீட்டா இருக்கு. cos ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? 1 cos 2 தீட்டா அப்படி எழுதலாமா? 1 cos 2 தீட்டா எழுதலாமா? அத தான் இங்க எழுதிருக்கேன். சரியா? 1 cos 2 தீட்டா டிவைடட் பை 2 னு எழுதலாம். என்ன எழுதலாம்? cos ஸ்கொயர் தீட்டா. அங்க ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா தான். 1 cos ஸ்கொயர் தீட்டா என்ன எழுதலாம்? cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 cos 2 theta divided by 2 னு எழுதலாமா? அப்ப இந்த 1/2 தனியா எடுக்கலாமா? அதான் இங்க எடுத்துருக்காங்க. புரியுதா? 1/2 தனியா எடுக்கலாமா? அப்ப 1 cos 2 theta ன்னு இருக்கு. அப்ப ஏற்கனவே இங்க என்ன இருக்கு? 2 pi f naught of t னு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? 4 pi f naught of t ஆகும். ஓகேவா? இப்ப தனித்தனியா இன்டகிரேட் பண்ணலாமா? தனித்தனியா இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? இந்த 2 கேன்சல் ஆயிருமா? இன்டகிரேட் பண்ண என்ன இருக்கும்? இங்க பாரு
வெறும் டிடினு இருக்கும் அண்ட் தென் இது இருக்கும் இந்த இன்டகிரேஷன் இதை பண்ணீங்கன்னா என்ன வரும் ஜீரோன்னு கிடைக்கும் அப்போ ஒன்லி திஸ் பர்டிகுலர் இன்டகிரேஷன் மட்டும் தான் வேலிட் அப்போ என்ன இருக்கும் இந்த இன்டகிரேட் மட்டும் வேலிட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் டின்னு வரும் அப்போ பி இன்டு டின்னு வரும் பி டி என்ன என்ன ப்ரெசன்ட் பண்ணலாம் ஈன் ரெப்ரசன்ட் பண்ணலாம் சரியா அப்போ இந்த வேல்யூ தானே நம்ம அங்க சப்ஸ்டிட் பண்ணணும் எங்க சப்ஸ்டிட் பண்ற நல்லா கவனி இப்ப என்ன பண்ணிருக்கேன் இந்த ஃபார்முலா எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் சரியா இந்த ஃபார்முலா என்ன சப்ஸ்டிட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈன் சப்ஸ்டிட் பண்றேன் அப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனி என்ன பண்றீங்க இங்க ஸ்கொயர் இருக்கு ஸ்கொயர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 80 பை n நாட் நல்லா கவனிச்சு பாரு நீ என்ன அட்டைன் பண்ணிருக்க x நாட் 1 மைனஸ் x நாட் 2 டிவைடட் பை சிக்மா மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்க அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும் ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் ஒரிஜினல் ஈக்குவேஷன் என்னது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இதான் என்னது ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் கரெக்டா 1 பை 2 ERFC x நாட் 1 ஆஃப் t மைனஸ் x நாட் 2 ஆஃப் t டிவைடட் பை 2 ரூட் 2 சிக்மா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாமா இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்க இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட கரெக்டா இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் இது எடுத்துட்டு போய் என்ன பண்றேன் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றேன் அந்த எக்ஸ்பிரஷன் தான் இங்க கொடுத்துருக்கேன் இங்க கொடுத்துருக்கேன் சரியா அப்போ 8 e by n நாட் அங்க சப்ஸ்டிட் பண்ணா வரும் 1 by 2 ERFC 1 by 2 root 2 அங்க கீழ இருந்த எக்ஸ்பிரஷன் அண்ட் தென் இதை சிம்பிளிஃபை பண்ணா இந்த 8 என்ன என்ன பண்ணலாம் 2 root கேன்சல் ஆயிருமா அப்ப என்ன வரும் ஆஃப் ERFC root of e by n நாட் this is the error probability of BPSK BPSK சிக்னலோட எரர் ப்ராபபிலிட்டி இதுதான் சரியா ஜஸ்ட் என்ன பண்ற ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தான் அதிகமா இருக்கும் நீ என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ எந்த எரர் ப்ராபபிலிட்டி எடுத்துக்கலாம் இதான் கான்செப்ட் பாருங்க மேட்ச்டு ஃபில்டர் எரர் ப்ராபபிலிட்டி அதுல என்ன பண்ற ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்ஸ் நாட் ஒன் ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் நாட் டூ ஆஃப் டி சிக்மா மட்டும் கால்குலேட் பண்ற அதை கால்குலேட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ற அதுதான் என்னது எரர் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றேன் ஜஸ்ட் அவுட்லைன் திருப்பி சொல்றேன் பைனரி 1 பைனரி 0 தனியா ரெப்ரசன்ட் பண்றேன் அண்ட் தென் எக்ஸ் டூ ஆஃப் டி என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ஆஃப் டி ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அண்ட் தென் இப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன பண்றேன் இந்த ரெண்டு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இதுல எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டின்னு எனக்கு தேவை அப்போ எக்ஸ் ஆஃப் டி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிரும் இந்த வேல்யூ கிடைச்சிரும் சரியா அந்த வேல்யூ என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஐ எம் அப்டைனிங் ஆஸ் என்ன பண்ற ரூட் ஆஃப் 80 பை என் நாட்னு கிடைச்சிருக்க அப்போ இந்த வேல்யூ எடுத்துட்டு போய் ஒரிஜினல் மேட்ச் ஃபில்டர் எரர் ப்ராபபிலிட்டியில சப்ஸ்டிட் பண்றேன் சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைச்சிரும் எரர் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிபிஎஸ்கே கிடைச்சிரும் புரியுதா சோ அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன பாத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வி ஹவ் கம்ப்ளீட்லி சீன் வாட் இஸ் பிபிஎஸ்கே பிபிஎஸ்கேனா என்ன அதோடைய பிரின்சிபல் என்ன அது எப்படி ஜென்ரேட் ஆகுது அண்ட் தென் அது எப்படி ரிசீவ் ஆகுது அண்ட் தென் லாஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க எரர் ப்ராபபிலிட்டி அண்ட் ஆல்சோ வி ஹவ் சீன் வாட் இஸ் சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் இதுல மூணு விஷயம் நீ நோட் பண்ண வேண்டியது என்னன்னா ரிசீவரோட ஒர்க்கிங் சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் அண்ட் அஸ் வெல் அஸ் இன்னொன்று எரர் ப்ராபபிலிட்டி இந்த மூணுத்துக்குமே ஒரே கான்செப்ட்ல தான் எல்லாத்துக்குமே வரும் அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ரைட் சரியா இப்போ ஜஸ்ட் ஸ்பெக்ட்ரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஏற்கனவே உனக்கு ஸ்பெக்ட்ரம் படிக்க முடியல விட்டுன்னு சொல்லியிருக்கேன் ஸ்பெக்ட்ரம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த பிபிஎஸ்கே உடைய ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பைனரி சீக்வன்ஸ் இருக்கா இதோடைய என்ஆர்இசட் வேல்யூ என்ன அண்ட் சிமிலர்லி இதோ இந்த என்ஆர்இசட் சிக்னல் இருக்கா இதோடைய ஸ்பெக்ட்ரம் வேல்யூ என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் பைனரி சீக்வன்ஸுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் அண்ட் என்ஆர்இசட் சிக்னலுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன கிடைச்சிடும் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பிபிஎஸ்கே சிக்னல் கிடைச்சிடும் அப்போ மொத்தமே மூணு ஈக்குவேஷன் நீ படிக்கிற மாதிரி இருக்கும் ஜென்ரலைஸ்டு எக்ஸ்பிரஷன் தான் பைனரி சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் என்ஆர்எஸ்எட் சிக்னலுடைய ஸ்பெக்ட்ரம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிடும் பிபிஎஸ்கே சிக்னலுடைய ஸ்பெக்ட்ரம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவேன் ரைட்டா ஏ டவுட்ஸ் இருக்கா இதுல டவுட்ஸ் இருக்கா வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் உன்னுடைய நோட்ஸ் நான் சென்ட் பண்றேன் நீ பாத்தீங்கன்னாவே உனக்கு தெரியும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய தடவை கேட்ட क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்து பிபிஎஸ்கே பிபிஎஸ்கே பிஎஃப்எஸ்கே அண்ட் அஸ்வஸ் கியூபிஎஸ்கே இது மூணும் படிச்சிட்ட அப்படின்னா ஷோர் ஷார்ட்டா யூ கேன் ஏபிள் டு ரைட் ஒன் பர்టిక్యులர் क्वेश्चन எனி டவுட்ஸ் ஹியர் थैंक यू ஸ்டூடண்ட்ஸ் थैंक यू फॉर வாட்சிங் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பாஷனேட் ப்ரொஃபசர் அண்ட் கீப் லேர்னிங் थैंक यू வெரி மச்